ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் இங்கிலீஷ் டெய்லி சேலஞ்ச் Day-2 பார்க்க போகிறோம். நம்ம சினனம்ஸ் அண்ட் ஆண்டனம்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். சினனம்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா இந்த ஆண்டனம்ஸ் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சினனம்ஸ் படிக்கலனாலும் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் சினனம்ஸும் படிக்கலாம். அந்த ஒவ்வொரு சினனம்ஸோட ஆண்டனம்ஸும் பேரலாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ Day-1 சேலஞ்ச் ஆல்ரெடி அப்லோடட். நீங்கள் இன்றைக்கி தான் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லியும் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் சினனம்ஸும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுறோம், ஆண்டனிம்ஸும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். Day-2 நாம ஸ்டார்ட் பண்றோம். மேக்ரல், மேக்ரல் அப்படினா ஒரு கடல் மீன், கடல் மீனோட பெயர். இதுக்கான ஆண்டனிம்ஸ் கிடையாது, இது ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கறனால தெர் இஸ் நோ ஆண்டனிம்ஸ். நா, ஜி சைலண்ட், நா அப்படிங்கிறதுக்கான மீனிங் டு பைட் ஆர் chew repeatedly, அதாவது ரிப்பீட்டடா தொடர்ந்து மெல்றது கடிக்கிறது, அதுக்கு பேர் தான் நா. இது சினனிம்ஸ். நா அந்த வேர்டுக்கான ஆண்டனிம்ஸ். இன்டகிரேட், ஆண்டனிம்ஸ்னா ஆப்போசிட்னு தெரியும். இப்போ நா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன பார்த்தோம், தொடர்ந்து மெல்றது கடிக்கிறது. மெல்றப்பையும் கடிக்கிறப்பையும் என்ன ஆகும், இப்போ நம்ம ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றோன்னா நம்ம அப்படியே பைட் பண்ணுறோம், பைட் பண்ணி நல்லா சூ பண்ணுறோன்னா அது அப்படியே செதறிடும், நுணுங்கிரும். அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இன்டகிரேட், ஒன்னா ஒருங்கிணைந்து இருத்தல். இப்போ நா கடிக்கிறப்போ உடையும், அந்த உடையறதுக்கு ஆப்போசிட் சேர்ந்து இருத்தல்ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இங்கிலீஷ்லயும் அதே தான், நாக்கு ஆப்போசிட் வேர்ட் இன்டகிரேட், ஒருங்கிணைத்தல். அதே மாதிரி நாக்கு இன்னொரு ஆப்போசிட் வேர்ட் ஸ்டே. ஸ்டேனா எதுவும் மாறாமல் அப்படியே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்டேனா தங்கி இருத்தல்ங்கிற ஒரு மீனிங் வருது. அந்த வேர்டுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கிறது, அதுக்கு பேர் தான் ஸ்டே. ஸோ நா அப்படின்னு பண்றப்ப, பைட் பண்றப்ப, சூ பண்றப்ப அந்த பார்ட்டிக்கல், இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும், ஷேப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், பிரேக் ஆகும். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன, எதுவுமே சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கிறது. அப்ப நா அந்த வேர்டுக்கு ஆப்போசிட் ஸ்டே. ஸோ மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆப்போசிட்டை நீங்களாவே ஆன்சர் பண்ண முடியும், நீங்களாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியும். ஸோ அதனால மீனிங்ல நீங்க தரவாரீங்க, மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டனிம்ஸும் ஈஸியாக படிக்கலாம். ஸோ அதனால் ஃபுல் வீடியோஸும் பாருங்கள், நான் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு புரிஞ்சு டீச் பண்ணுறேன், அது நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வேர்ட் ட்ராட். ட்ராட்டுக்கு சினனிம்ஸ் அதாவது மீனிங் என்னென்னா டு ரன் வித் ஷார்ட் ஸ்டெப்ஸ். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி அடி எடுத்து வச்சு ஓடுறதுக்கு பேர் தான் ட்ராட். இதுதான் மீனிங். இதோட ஆப்போசிட் பார்ப்போம். ட்ராட்க்கு என்ன பார்த்தோம், குட்டி குட்டி அடியாக வச்சு ஓடுறதுன்னு பார்த்தோம். அப்போ ஓடுறதுக்கு ஆப்போசிட் என்னன்னா நடக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அப்போ ட்ராட்டுக்கு ஆப்போசிட் வாக். இன்னொரு ஆப்போசிட் வேர்ட் இம்மொபைல். இப்போ ட்ராட்டுக்கு மீனிங் என்ன பார்த்தோம், குட்டி குட்டி அடிகள் எடுத்து வைத்து ஓடுதல். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நவுறாங்கன்னு அர்த்தம். இப்போ நகர்தலுக்கு ஆப்போசிட் என்னன்னா நகராம இருத்தல் அர்த்தம். ட்ராட்டுக்கான ஆப்போசிட் வேர்ட் இம்மொபைல். மொபைல்னா நகர்தல், இம்மொபைல்னா நகராம இருத்தல்னு அர்த்தம். அப்போ ட்ராட்டுக்கு இன்னொரு மீனிங் நீங்க என்ன சொல்லலாம், ட்ராட்டுக்கு இம்மொபைல்ங்கிறது ஆப்போசிட் வேர்ட்னா ட்ராட்டுக்கு மீனிங் மொபைல்னும் ஒரு வேர்ட் மீனிங்கா நம்ம எழுதலாம். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற சென்டென்ஸ்ல என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டென்ஸோட சுச்சுவேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால மீனிங்ஸும் கரெக்டா எழுத முடியும், ஆப்போசிட்ஸும் கரெக்டா எழுத முடியும். ஸோ அதனால நம்ம வீடியோல நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதனால ஃபுல்லா நீங்க பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டீங்கன்னா ஆண்டனிம்ஸ் அண்ட் சினனிம்ஸ்ல 6 out of 6 உங்களால வாங்க முடியும். நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெசிபிஸ். ப்ரெசிபிஸ் இந்த வேர்டுக்கான மீனிங் ஸ்டீப் சைடு ஆஃப் மவுண்டன். இப்போ இந்த மவுண்டன்ல இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, செங்குத்தா அப்படி, அதுதான் ஸ்டீப் சைடு. ஸோ அதுக்கு இன்னொரு வேர்டு எப்படி சொல்லலாம், ஸ்டீப்னு நீங்க பொருள்படுத்திக்கலாம். ப்ரெசிபிஸ்னா ஸ்டீப் சைடு ஆஃப் அ மவுண்டன், ஒரு மலையின் செங்குத்தான பகுதியை தான் ப்ரெசிபிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்ட்லேயே என்ன இருக்கு, ஸ்டீப் சைடு ஆஃப் அ மவுண்டன் இருக்கு. அப்போ ஸ்டீப்புங்கிற ஒரு பொருளும் நம்ம இந்த ப்ரெசிபிஸ்க்கு எடுத்துக்கலாம், அதாவது செங்குத்தான.
செங்குத்தான அப்படின்னா என்ன, வேர்டிக்கல். இப்போ வேர்டிக்கல்ங்கிற இன்னொரு மீனிங்கும் இருக்கு. ஸோ இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ப்ரெசிபிஸ்க்கே பாருங்கள், நம்ம மூணு மீனிங் பார்த்துட்டோம். ஸ்டீப் சைடு ஆஃப் அ மவுண்டெயின், மலையின் செங்குத்தான பகுதி, ஸ்டீப் செங்குத்தான, அண்ட் அதே மாதிரி செங்குத்தான செங்குத்து அதுக்கான இன்னொரு வேர்ட் வேர்டிக்கல். இப்போ மூணு மீனிங் இந்த ப்ரெசிபிஸ்க்கு இருக்கு. ஸோ சினனிம்ஸ்ல இந்த ப்ரெசிபிஸ் கேட்டாங்கன்னா அந்த சென்டென்ஸ்க்கு இந்த மூணுல எது உங்களுக்கு மேட்ச் ஆகுங்கிறத பார்த்து அந்த ஆப்ஷன்ல இருந்து நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணணும். இதோட ஆப்போசிட் பார்ப்போம். இப்ப பிரெசிபிஸ்னா என்ன பார்த்தோம், செங்குத்து. செங்குத்துனா வர்டிகல், வர்டிகலுக்கு ஆப்போசிட் ஹரிசோண்டல். அப்ப பிரெசிபிஸ்க்கு ஆப்போசிட் ஹரிசோண்டல். அண்ட் இன்னொரு வேர்ட் வந்து கிராஜுவல். இப்ப கிராஜுவல்னா என்னன்னா என்ன சொல்றது, இயல்பா இருத்தல். சோ அப்ப ஹரிசோண்டலுக்கு நம்ம இன்னொன்னு கிராஜுவலும் நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரெசிபிஸ்னா செங்குத்தா இருக்கிறது, கிராஜுவல்னா எப்போதும் போல கேஷுவலா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ப்ரெசிபிஸ்க்கு ஆப்போசிட் நம்ம ஹரிசாண்டலும் சொல்லலாம், ப்ரெசிபிஸ்க்கு ஆப்போசிட் கிராஜுவல்னும் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ப்ரெசிபிஸுங்கிற இடத்துல சம்டைம்ஸ் உங்களுக்கு வேர்டிக்கல்னு கொடுத்தோம், அதுக்கு ஆப்போசிட் கேட்பாங்க. இப்போ வேர்டிக்கலுக்கு ஆப்போசிட் நமக்கு தெரியும் ஹரிசாண்டல், கிராஜுவல். இப்போ இதே கிராஜுவல் கொடுத்து உங்களுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க அப்படின்னா அது வேர்டிக்கல். ஸோ இப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட், விச். விச் டு ஷார்பன், கத்தி சாணம் பிடிக்கிறதுக்கு பேர் தான் வெட். இப்போ இந்த மீனிங்ல பாருங்க, டு ஷார்பன் அப்படின்னு இருக்கு. அதாவது ஷார்ப்புங்கிற ஒரு பொருளும் இந்த வெட் அப்படிங்கிற வேர்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சாணம் பிடிக்கிறது ஒரு அர்த்தம், அண்ட் ஷார்ப் கூர்மையா இருத்தல் அப்படிங்கிறதும் இந்த வெட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். இதோட ஆப்போசிட்ஸ் வெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், நல்லா ஷார்ப்பா இருக்கும், கத்தி சாணம் பிடிச்சா நல்லா பல பலன்னு ஷார்ப்பா இருக்கும். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னது, அது டல்லா இருக்கிறது. இப்போ வெட் அந்த வேர்டுக்கான ஆப்போசிட் டல். வெட் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம என்ன எடுத்தோம், டு ஷார்ப் அண்ட் சாணம் பிடிக்கிறது, அட் த சேம் டைம் ஷார்ப்பா இருக்கிறது. அப்ப அந்த ஷார்ப்புங்கிற வேர்டை நம்ம எடுத்துக்கிட்டோம், அந்த ஷார்ப்புக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், டல். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சினனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ரொம்ப ஈஸி. இதே மாதிரி டெய்லியும் நம்ம சேனல்ல இங்கிலீஷ் சினனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் வரப்போகுது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால மறக்காம நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ஸும் நீங்க ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாம பாப்பீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி வெல், ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.